மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு எதிரான தீர்மானம், அதைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் நடத்திய கண்டன பொதுக்கூட்டம், முதலமைச்சருமே கூட பாஜக அல்லாத இந்தியாவில் இருக்கிற பிற மாநில முதலமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் ஆளுநருக்கு அனுப்ப வேண்டிய மசோதா, அந்த கால அவகாசம், அது குறித்தெல்லாம் எழுதியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சூழல்? அகில இந்தியாவிலும் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனை தான். அதாவது இதில் ஜனாதிபதி ஆளுநர் இரண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே அந்தஸ்து தான். அரசியல் சட்ட ரீதியாக ஜனாதிபதி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு, ஆளுநர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும். ஆனால் ஜனாதிபதியை வந்து நாம் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து பதவியை விட்டு நீக்க முடியும். ஆளுநர்களுக்கு அப்படியான எந்த விதமான ஒரு வழிமுறையும் அரசியல் சாசனத்தில் இல்லை. காரணம், அது வந்து ஒரு அப்பாயிண்டட் போஸ்ட், எமினன்ட் பர்சன், வயது வரவு, இந்த ரெண்டே விஷயம்தான். மற்றபடி மத்திய அரசிடம் சம்பளம் வாங்குகிற, ஜனாதிபதியின் விருப்பம் இருக்கும் வரை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பதவி, அவ்வளவுதான். அப்படி என்றால் அவரை மாறுதலுக்கு உட்பட்டவர், அதே போல ஜனாதிபதி தன் விருப்பத்தை திரும்ப பெற்றுக்கொண்டால் ஆளுநர் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃபாத்திமா பீவி அப்படி போனவர் தான், இங்கு தமிழ்நாட்டிலேயே நடந்த விஷயம்தான். எனவே அரசியல் சாசனம் அப்படி தெளிவுபடுத்தவில்லை. இதை வந்து ஆளுநர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். காலக்கெடு என்பது அரசியல் சாசனத்தில் சொல்லப்படவில்லை என்றாலும் இந்திய நாட்டின் பிற சட்டங்களில் இருக்கிறது. உதாரணமாக ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட், இதில் வந்து பல்வேறு வகையான காலக்கெடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், அதாவது ஒரு சிவில் வழக்கிலே நாம் வந்து வெற்றி பெற்ற பிறகு செய்ய வேண்டிய நடைமுறை, அதுக்கு 12 வருட காலக்கெடு. சாதாரண சிவில் வழக்கு 3 வருட காலக்கெடு. கைது நடவடிக்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு 24 மணி நேரம் தான் காலக்கெடு. இந்த காலக்கெடு என்பது ரீசனபிள் டைம். ரீசனபிள் டைம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நியாயமான காலத்திற்குள் முடிக்க வேண்டிய விஷயம். இதில் ஒரு ஆளுநர் 1 வாரம் அல்லது 2 வாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவரிடம் இருக்கிற வழிமுறை 3 தான். ஒன்று, அவரே வந்து அதற்கு ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது வினாக்கள் கேட்டு மீண்டும் திருப்பி அனுப்பலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த 3 தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அப்படி என்றால் இந்த 3 ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் எதற்காக அதை நிலுவையில் வைக்க வேண்டும்? நிலுவையில் எதையுமே வைக்க வேண்டியதில்லை. ஒருவேளை ஆளுநர் மனதுக்கு அது உகந்ததா இல்லை, சட்ட பிரச்சனை இருக்கிறது என்று நினைத்தால் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் மத்திய அரசின் சட்டலாக்க அதை பரிசீலனை செய்யும். அல்லது அவருக்கு ஐயம் இருந்தால் நேரடியாக மாநில அரசுக்கு அனுப்பினால் ஐயத்தை தீர்த்து வைக்கும், அல்லது ஒப்புதல் அளிக்கலாம். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்தியா முழுவதுமே ஆளுநர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரமாக இதை நினைக்கிறார்கள். காலக்கெடு அரசியல் சாசனத்தில் விதிக்கப்படவில்லை என்பதை ஒரு காரணமாக காட்டி பல்வேறு சட்ட மசோதாக்களை நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். தெலுங்கானாவிலே நிலுவையில் வைத்ததற்கு உச்சநீதிமன்றத்திற்கு போனார்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவசர அவசரமாக தெலுங்கானா மாநில ஆளுநர் பல்வேறு சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தார். அவர் ஒப்புதல் கொடுத்த போது ஒவ்வொன்றும் பல மாதம் நிலுவையில் இருந்தது. அப்படி என்றால் நமது ஆளுநர் நிலுவையில் இருந்தாலே நிராகரிப்பதற்கு சமம் என்று சொல்லும் போது தெலுங்கானா மாநில ஆளுநர் நிலுவையில் இருந்த விஷயங்களுக்கு எப்படி ஒப்புதல் கொடுத்தார்? ஆளுநர் என்பவர் எல்லா மாநிலத்திற்கும் பொதுவான நடைமுறையை கடைபிடிக்க வேண்டியவர் தானே. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நிலுவையில் இருந்த விஷயத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது தெலுங்கானா மாநில ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தார். இந்த ஆளுநர் என்ன சொல்கிறார்? நான் நிலுவையில் வைத்திருந்தால் நிராகரித்து விட்டேன் என்று. எனவேதான் சட்டமன்றத்திலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் மீதான கண்டன தீர்மானம் என்று கூட அதை நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ரொம்ப மென்மையாகத்தான் இருந்தது. இதுவே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் இப்படி எல்லாம் மென்மையாக இருந்திருக்காது. மென்மையான தீர்மானத்திலே ஆளுநர்களுக்கு ஒரு காலக்கெடு விதிக்க வேண்டும். காரணம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. உதாரணமாக சித்தா யூனிவர்சிட்டி, சித்த பல்கலைக்கழகம், இதுல ஒரு சட்ட மசோதா, அது நிலுவையில் இருக்கிறது. நேற்றைய கூட சட்டமன்றத்தில் அவர் கூறினார், சித்தா பல்கலைக்கழக மசோதாவை நிலுவையில் வைத்து ஆளுநருக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? மாதக்கணக்கில் நிலுவையில் இருக்கிறது. இப்படி வந்து எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது, பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில். எனவே பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்கள் அனைத்துமே இந்த சட்ட தீர்மானத்தை முன்மாதிரியாக கொண்டு அவரவர் மாநிலத்திற்கு ஏற்ப ஒரு சட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது முதலமைச்சரின் வேண்டுகோள், முழுக்க சரியான வேண்டுகோள். காரணம் என்னவென்றால், இந்த ஆளுநர் இப்படியான தாமதம் செய்வதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட வேண்டும். காரணம் 2 விஷயம். 1, அரசியல் சாசனம் விதித்த நியாயமான எதிர்பார்ப்புகளை அவர் பூர்த்தி செய்யவில்லை. 2, குடிமை பயிற்சி பெறப்போகின்ற மாணவர்களிடம் அவர் உரையாற்றும் போது
சட்ட மசோதாவை நிலுவையில் வைத்திருந்தால் நிராகரிப்பதற்கு சமம் என்று சொல்வது அரசு ரகசியத்தை வெளியிடுவதற்கு சமம். அவரது பதவி பிரமாணத்தை அவர் மீறுகிறார். அப்படி என்றால் பதவி பிரமாணத்தை மீறிய குற்றத்திற்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இப்படியான ஒரு வாதத்தை நாம் வைக்கலாம். இது வரைக்கும் அகில இந்தியாவில் வைக்கப்படாத வாதம். ரீகால் கவர்னர் என்று தான் தமிழ்நாட்டிலே வந்து நாம் தீர்மானம் போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வாதத்தை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம். வெறும் தமிழ்நாடு மட்டும் எடுத்து சென்றால் அது ஒற்றை உதாரணமாக மாறிவிடும். இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் அவர்கள் அந்த சட்ட மசோதா ஆளுநர் மீதான இந்த தீர்மானங்களை, காலக்கெடு தீர்மானங்களை நிறைவேற்றினால் ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம். இது ஒரு சரியான வியூகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆளுநர்களுக்கு கடிவாளம் போடுவதற்கான சரியான வியூகம். இன்னைக்கும் கூட ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பேசியிருக்கிற ஒரு கலந்துரையாடல், பனாரஸ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள், தமிழ் படிக்கும் மாணவர்களோட அவர் கலந்து பேசியிருக்கிறாரு. அதில் வந்து தமிழ் மீது இந்தியை திணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழுக்கு நிகரான மொழினா அது சமஸ்கிருதத்தை மட்டும் சொல்லலாம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறது? ஆளுநர் இந்த மாதிரி கலந்துரையாடல்கள் நடத்துவதே தவறு என்பதுதான் என் கருத்து. உதாரணமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்கள் மத்தியிலே இவர் பேசுவது என்பது, அதனால் என்ன பயன்? ரெண்டு மணி நேரம் பேசி என்ன பயன் கிடைக்கும்? ஆனால் 5 லட்சம் ரூபாய் செலவு. சட்டமன்றத்திலேயே நிதியமைச்சர் அதை சுட்டி காட்டினார். ஒவ்வொரு கலந்துரையாடலுக்கும் ஒரு செலவு வருகிறது லட்சக்கணக்கில். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்கள் பட்டியல் அவருக்கு எப்படி கிடைத்தது? அது யூபிஎஸ்சி தானே கொடுக்க வேண்டும். தேர்வு எழுத போகும் மாணவர் பட்டியல் ரகசியமானது அல்லவா? அப்படி என்றால் எப்படி யூபிஎஸ்சியிடமிருந்து இவர் வாங்கினார்? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனிடமிருந்து எப்படி வாங்கினார்? உதாரணமாக இங்கு டிஎன்பிஎஸ்சி இருக்கிறது. எந்த மாணவர்கள்லாம் தேர்வு எழுத போகிறார்கள் என்று நீங்கள் பட்டியல் வாங்க முடியுமா? அப்படி வாங்கினால்தான் அந்த கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் எல்லோருமே வந்து குபேரர்கள் ஆகி விடுவார்களே. இவர் என்ன ஐஏஎஸ் அகாடமியை நடத்துகிறார் ஆளுநர் மாளிகையில்? இவர் எதற்காக கலந்துரையாடல் நடத்த வேண்டும்? பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்கள் என்றால் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தமிழ்துறை பேராசிரியர்கள் தானே கலந்துரையாடல் நடத்த வேண்டும். இவர் எதற்கு நடத்த வேண்டும்? ஆக தேவையே இல்லாத விஷயங்களிலே தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள இவர் முயற்சிக்கிறார். அதுதான் இயல்பான சிக்கல். ஆளுநர் அவரது சட்ட கடமைகளுக்குள், வித்இன் த ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சாசனத்தின் 4 மூலைகளுக்குள் நின்று பணியாற்றும் போது பிரச்சனையே வராது. ஆளுநருக்கும் முதல்வருக்கும் மனப்பாங்கலாம் இருக்கலாம், பல விஷயங்களில் ஒரு முரண்படலாம். முதல்வர் சொல்வதை அப்படியே ஆளுநர் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த மாநிலம் என்று பார்க்கும்போது இருவரும் வந்து ஒரே நேர்கோட்டில் இணைந்து பயணிக்க வேண்டியவர்கள், ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி. பனாரஸ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களுக்கு இவர் இங்கு வந்து கலந்துரையாடல் நடத்துகிறார், கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி. அப்படி என்றால் அவர்கள் பனாரஸிலிருந்து இங்கு வந்து வருவதற்கான செலவை யார் ஏற்றுக்கொண்டார்கள்? அவர்களுக்கான தங்குமிடத்தை யார், ஏன்னா ஒரே நாளிலே வந்து திரும்புகிற விஷயம் அல்ல, தங்குகிற வசதி யார் செய்து கொடுத்தார்கள்? அதற்கான ஒட்டுமொத்த பட்ஜெட் என்ன? இப்படி பல கேள்விகள் இதில் எழுகின்றன. கண்டிப்பாக மூக்கணாங்கயிறு போட வேண்டிய ஒரு முரட்டு ஆளுநர் என்பதுதான் என் கருத்து. நானும் பல ஆளுநர்களை பார்த்திருக்கிறேன், இப்படியான ஒரு ஆளுநரை நான் பார்த்ததே. அதை நேற்று கண்டன பொதுக்கூட்டத்தில் கூட பல கட்சித் தலைவர்கள் பேசும்போது தனிப்பட்ட ஈகோ, அந்த முறையில் நிறைய ஆளுநர்கள் நிறைய பிரச்சனைகள் செய்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு தத்துவ ரீதியாக தமிழ்நாட்டின் தன்மைக்கு எதிராக ஒரு ஆளுநர் இருக்கிறாருன்னா அது இவர் தான் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதை எப்படி பார்க்குறேன்? உண்மைதான். அதாவது ஈகோ கிளாஷ் சென்னாரெட்டி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நடந்தபோது நான் அருகிலிருந்து பார்த்தவன், கவர்னர் மாளிகையிலிருந்து பார்த்தவன். அதில் பிரச்சனை என்ன ஏற்பட்டது என்றால், அதிருப்தி அதிகாரிகள் கவர்னர் மாளிகையிலே முகாம் போடுவார்கள், ஜெயலலிதா அரசின் ரகசியங்களை இங்கு வந்து சொல்வார்கள், பல நேரங்களில் ஒன்றை பத்தாக்கியும் பேசுவார்கள். ஆக ரெண்டு வகையான அதிகார வட்டங்கள் உருவாக்கிவிடும், ராஜ்பவன், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இதில் ஜெயலலிதாவின் நிலைப்பாடு இன்றைய தேதி வரைக்கும் ஒரே, அது சரியான நிலைப்பாடு தான். என்னவென்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கான அதிகாரங்கள் அதிகம், ஆளுநர் என்போர் நியமன பதவி. இப்போது நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதை அவர் 1993-1994 காலகட்டத்தில் சொன்னார். 96 வரைக்கும் அதில் உறுதியாக இருந்தார். 95 ரீகால் கவர்னர் தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது அவர் தான். ஆனால் இன்றைய அதிமுக ஜெயலலிதா பாதையிலிருந்தே விலகிவிட்டது. ஆளுநரை பற்றி பேசுவதற்கே ஓபிஎஸ் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்கிறார். இப்படியான விவாதம் வந்துவிடும் என்பதற்காக இபிஎஸ் முன்கூட்டியே வந்து சட்டமன்றத்தில் இருந்தே வெளிநடப்பு செய்கிறார். அப்படியான ஒரு நிலைமையிலே அதிமுக பரிதாபமான நிலைமையிலே இருக்கிறது. ஆனால் பிற எதிர்கட்சி தலைவர்கள் இந்த ஈகோ கிளாஷ், அது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஒரு அமைச்சரவையில் கூட அது இருக்கும், முதலமைச்சருக்கு கீழே பல அமைச்சர்கள் இருப்பார்கள், அமைச்சர்களுக்கிடையே கூட அது இருக்கும், தனி மனிதர்களுக்கிடையே இருக்கும், ஒரு நிறுவனத்தில் இருக்கும், இதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அனைவருமே ஒரு நிறுவனம் என்றால் நிறுவனத்தின் நன்மைக்காக பாடுபடுவார்கள், மாநிலம் என்றால் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரவை சகாக்கள் மாநிலத்தின் நன்மைக்காக பாடுபடுவார்கள்.
ஆளுநர் என்பவர் அமைச்சரவையின் ஒரு அங்கம், ஷார்ட் ஹேண்ட் அவர், அதை சுருக்கெழுத்து என்றே வந்து முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதுதான் சரி. ஆனால் இந்த ஆளுநர் அவர் தனித்துவமானவர் என்று நினைக்கிறார், அதாவது சூப்பர் டிக்டேட்டர், அதுதான் முதலமைச்சரின் வர்ணனை. அவர் ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட நினைக்கிறார், அவரது சொந்த தத்துவங்களை இங்கு பூத்த பார்க்கிறார். எடுத்துக்காட்டாக அகண்ட பாரதம், அகண்ட பாரதத்தை உருவாக்கியது யார்? முகலாயர்கள். முகலாய மன்னர்களின் காலத்தில் தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து இன்றைய மியான்மர் வரைக்கும் ஒரே இந்தியாவாக இருந்தது. அதற்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகு கிழக்கிந்திய கம்பெனி வந்தது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அதை வந்து அப்படி நிர்வகித்தது, அகண்ட பாரதமாக நிர்வகித்தது. இன்றைக்கு அது சாத்தியமா? எத்தனை நாடுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பர்மா என்கிற பழைய பர்மா என்கிற இன்றைய மியான்மர், இலங்கை, இந்தியா, எப்படி அகண்ட பாரதம் சாத்தியம்? ஒரு காலத்தில் அகண்ட பாரதமாக இருந்தோம் என்று வரலாறு சொல்லலாம். ஆனால் முகலாயர்களின் வரலாற்றையே வந்து பாட புத்தகத்திலிருந்து NCERT எடுத்து விட்டது. இப்படியான ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழலிலே இந்தியா இருக்கிறது. இதற்கு இந்த ஆளுநரை போன்றவர்கள் முக்கிய காரணம். அவர்கள் கூறுகிற சனாதன தர்ம கருத்துகள், சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டையும் அவர் ஒப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழும் செம்மொழி என்று ஏற்கனவே அதெல்லாம் வந்து முடிவான விஷயங்கள். செம்மொழி மாநாடெல்லாம் கலைஞர் காலத்திலேயே நடத்தி விட்டோம். சமஸ்கிருதம் என்பது பேச்சு வழக்கிலே இல்லாத மொழி. இன்றைய தேதிக்கு அது இல்லங்களிலே பேசப்படுவது கிடையாது. இந்தியாவின் தொன்மையான மொழிகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் செம்மொழி என்பது என்ன? செம்மொழி என்பது தொன்மையான மொழியாகவும் இருக்க வேண்டும், பேச்சு வழக்கிலும் இருக்க வேண்டும், அறிவியல் மொழியாகவும் இருக்க வேண்டும். தந்தை பெரியாரே அதை அடிக்கடி கூறுவார். ஒரு காலகட்டத்திலே தமிழ் காட்டு முன்னாடி மொழி என்று பெரியார் கூறி அது எங்கள் கிராமத்தில் நடந்த விஷயம். அவர் கூட்டத்தில் பேசி பெரிய எதிர்ப்பு, நாங்களெல்லாம் பெரிய எதிர்ப்பு, இத்தனைக்கும் அந்த பெரியார் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள். அப்போது கலைஞர் வந்து முதல்வர், அவர் என்ன சொன்னார் என்றால், தமிழ் கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்ற காலத்தே மூத்த மொழி, அப்போது எல்லோரும் காட்டு முன்னாண்டிகள் தான், எனவே தான் பெரியார் தனக்கே உரிய பாணியிலே அப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சமாளித்தார். பெரியார் ஏன் அப்படி சொன்னார் என்றால், அறிவியல் ரீதியாக ஒரு மொழி வளர வேண்டும். அந்த அவர் பேசிய காலகட்டத்திலே தமிழ் வந்து கணினி தமிழெல்லாம் கணினியே கிடையாது, கணினி தமிழ் கிடையாது. அப்படியான சூழ்நிலையில் ஒரு மொழி அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக்காக அந்த லாங்குவேஜ் வளர்ந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த மொழி நீடிக்கும், அதன் ஆயுள் நீடிக்கும் என்பது அவரது கருத்து. அது சரியான கருத்து தான். அதற்கு பிறகு நாம் கணினி ரீதியாக தமிழை வளர்த்திருக்கிறோம். சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் அப்படி வளர்ந்திருக்கிறதா? இல்லை. சமஸ்கிருதம் இன்றைக்கு அது என்னவாக இருக்கிறது என்றால், தெய்வங்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் நடுவே நிகழ்த்தப்படுகிற ஒரு பரிபாஷையாக அது இருக்கிறது. சமஸ்கிருதம் நீங்கள் படிக்கலாம், விரும்பினால் வந்து நீங்கள் படிக்கலாம். இன்றைக்கும் வந்து வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்தி மொழியாவது பேச்சு வழக்கிலே இருக்கிற மொழி, சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லாத மொழி, இந்தியாவின் தொன்மையான மொழிகளில் ஒன்று என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி பார்த்தால் பாரசீகம், அரபி, இதெல்லாமே வந்து இந்தியாவிலே புழங்கிய மொழிகள் தான். மதுரை மாதிரியான ஊரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆறு மொழி இருக்கிறது அங்கே, சௌராஷ்டிர மொழி உட்பட ஆறு மொழிகளின் உருகுகலனாக மதுரை திகழ்கிறது. கீழடி நாகரிகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் அது தெரியும். இப்படியான சூழ்நிலையில் ஆளுநர் வந்து தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் பேசுகிறார். அவருக்கு அதுலேதான் பெரிய அளவுக்கான பாண்டித்தியம் கிடையாது. அவர் என்ன ஒழியல் நிபுணரா? நான் பேசுவதே கூட ஒரு பத்திரிகையாளராக எனது அறிவு கட்டியவர்கள் தான் பேசுகிறேன், எனது புரிதல் கட்டியவர்கள் தான் பேசுகிறேன். நான் மொழியியல் நிபுணர் கிடையாது, இவ்வளவுதான் என்னால் பேச முடியும். நான் பேசுவதில் கூட தவறுகளை வந்து பண்டிதர்கள் சுட்டி காட்டலாம். ஆனால் ஆளுநர் வந்து இப்படி பேசுவது, ஒரு இரண்டு மொழிகளை ஒப்பிடுவது, சில தர்மங்களை ஒப்பிடுவது, அகண்ட பாரதம் என்று விதண்டாவாதம் பேசுவது, வரலாற்றையே மாற்றி பேசுவது, இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து இந்த ஆளுநர் வந்து, இந்த ஆளுநர் அகற்றப்பட வேண்டியவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. காரணம், இவர் நீடித்து கொண்டே போனால் என்ன சிக்கல் ஏற்படும் என்றால், உண்மையான பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை விடுத்து நாம் இதே போன்ற பிரச்சனைகளில் தான் கவனம் செலுத்துவோம். ஊடகங்களில் பாருங்கள், இந்த பிரச்சனை தானே தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் சாதாரண மக்களுக்கு என்ன லாபம்? சாதாரண ஒரு தென்னை விவசாயி இன்றைக்கு பேராவூரணியிலே தேங்காய்க்கு விலை கிடைக்கவில்லை, தேங்காய் பறித்தே பயனில்லை என்கிற நிலைமையிலே இருக்கிறது. எவ்வளோ ஏக்கர்? ஆயிரக்கணக்கான ஏக்கர். ஈஸ்ட் கோஸ்ட் விவசாயிகள் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது, அதாவது நமது ஈஸ்ட் கோஸ்ட் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் இருக்கிற தென்னை விவசாயிகள் சேர்ந்து அவர்களெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் வந்து நமக்கு உரிய விலை இல்லை. உரிய விலை இல்லை என்றாகும் போது நாளைக்கு வந்து தேங்காயே வேண்டாம் என்கிற ஒரு நிலைமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து எங்கள் பகுதியில் பார்த்துக்கள் என்றால் இளநீர் வியாபாரம் மட்டும் நடந்தாலே போதும் என்று நினைக்கிறார்கள். ஆபத்து என்ன தெரியுமா?
எல்லாமே இளநீக்கி விட்டால் தேங்காயே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சமையலுக்கு என்ன வைப்பீர்கள்? தேங்காய் இல்லாமல் எப்படி சமைப்பீர்கள்? பல பிரச்சனைகளை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆளுநர் அதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையிலே மத்திய அரசோடு அவருக்கு இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தி அவர் செயல்பட்டால் அது இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு ஆளுநராக தமிழ்நாட்டு மக்கள் அவரிடமிருந்து அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். மாறாக அவர் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒப்பிட்டு பேசுகிறார், அல்லது சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இப்படி வந்து சாமானியனின் நன்மைக்கு இல்லாத நன்மைக்கு ஏற்ற விஷயங்களை ஆளுநர் பேசுவதில்லை, அல்லது எதையுமே பேசாமல் இருக்கலாம். அரசியல் சாசனம் அவரை சொகுசாக வாழ அனுமதிக்கிறது. 125 ஏக்கரிலே ஒரு மாபெரும் வீட்டிலே சொகுசாக வாழ அனுமதிக்கிறது. ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் கையில டிஸ்கிரிஷனரி ஃபண்ட்ஸ் வைத்திருக்கிறார். இப்படி ஆளுநர் வாழ்க்கை என்பதே ராஜபோகமான வாழ்க்கை. உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்வதாக நினைத்தால், மக்கள் ஆளுநராக அவர் மாற வேண்டும் என்று நினைத்தால், தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசி மத்திய அரசு நமக்கு செய்ய வேண்டியவற்றை உடனடியாக செய்வதற்கான முயற்சிகளை அவர் எடுத்தாலே போதும், தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே இடம் பிடிப்பார். ராகுல் காந்தி நிதிஷ்குமார் அந்த சந்திப்பு நடந்தது. ராகுல் காந்தி சொன்னாரு, இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு சந்திப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தேசிய அளவுல பாஜக எதிர்ப்பு பேசுகிற கட்சிகள் ஒருங்கிணைக்கிற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்தால் நல்லது. காரணம் என்னவென்றால், யூபிஏவுக்கு ஒரு கன்வீனர் வேண்டும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கன்வீனராக இருந்தால், ஒருங்கிணைப்பாளராக இருந்தால் அந்த ஒற்றுமை ஏற்படுவது கடினம். காரணம், ஆம் ஆத்மி பார்ட்டி, அதே போல மம்தா பானர்ஜி இவர்களெல்லாம் அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். நிதிஷ்குமாருக்கு அவர்கள் சரி என்று சொல்வார்கள். எனவே யூபிஏ கன்வீனராக நிதிஷ்குமாரை போடுவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது என்பது எனது எண்ணம். ஆக யூபிஏ என்பது அது காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இயங்குகிற ஒரு கூட்டமைப்பாக இல்லாமல், பாரதிய ஜனதா எதிர்ப்பு அகில இந்திய அளவிலான ஒரு கூட்டமைப்பு. இதே மாதிரியான கூட்டமைப்பு தான் வந்து 1977 இந்திரா காந்திக்கு எதிராக லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் உருவாக்கியது. 75 எமர்ஜென்சி, 76 எமர்ஜென்சி விலக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் எதிர்கட்சிகளுக்கு ஒன்றிணைவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியான சூழ்நிலையில் ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லா எதிர்கட்சிகளும் ஒரே பதாகைக்கு கீழே வர வேண்டும். அந்த ஒற்றை பதாகையின் பெயர் ஜனதா, அதாவது இப்போது யூபிஏ, அப்போது ஜனதா. அப்படி இந்திரா காந்திக்கு எதிரான கட்சிகளை ஒருங்கிணைத்தால் வந்து இந்திரா காந்தியை வீழ்த்தி விடலாம், இதுதான் கணக்கு. அப்போதும் தமிழ்நாட்டிலே வந்து இந்திரா காந்தி வீழ்த்தப்படவில்லை. இந்திரா காந்திக்கு இங்கு வந்து பெரிய செல்வாக்கு இருந்தது. ஆனால் பிற மாநிலங்களிலே அவர் வீழ்த்தப்பட்டார். ஜனதா ஆட்சி பிறந்தது 77-80 வரை தான் அது நீடித்தது என்றாலும், இந்திய அரசியல் வரலாற்றில் அது ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு, சரியான எடுத்துக்காட்டு. இப்போது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவுக்கு எதிரான இந்த கூட்டணியை அந்த பாணியில் தான் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆக யூபிஏ என்கிற அந்த காமன் பேனருக்கு கீழே வரும்போது யூபிஏவின் ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமார் இயங்குவார் என்பது எனது கருத்து. சரத்பவார் அதுக்கு சரியா இருப்பாரா? சரத்பவாரின் சிக்கல் என்னவென்றால், அவர் வந்து மிக மூத்த ஒரு அரசியல்வாதிகளில் ஒருவர் தான். இருந்தாலும் வந்து பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து அங்கு செல்வாக்கு பெற்றவர்கள் யூபிஏவுக்கு ஒருங்கிணைப்பாளர்களாக வருவதுதான் நல்லது. சரத்பவார் மகாராஷ்டிராவிலே செல்வாக்கு பெற்றவர் தான். ஆனாலும் கூட அந்த மகாகட்பந்தனின் வெற்றி என்பது அது நிதிஷ்குமார் காலத்தில் உருவானது தான். பிறகு அதில் குழப்பங்கள் ஏற்பட்டன என்பது பெரிய விஷயம். ஆனால் வந்து மகாகட்பந்தன் தான் முதன் முதலில் வந்து பாரதிய ஜனதாவை வீழ்த்தி காட்டியது பீகாரிலே. பீகார் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவது என்பது மிக மிக கடினம். நிதர்சனமான அரசியல் நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதாவுக்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. நீங்கள் மக்களவை தேர்தலில் 3 வகையான அலகுகளை எடுக்கலாம், அதாவது +300, +250, +200, அதாவது சீட்டுகளின் எண்ணிக்கை. +200 இந்த வரிசையில் இருக்கிற ஒற்றை கட்சி எது? பாரதிய ஜனதா. காங்கிரஸ் +200 வர முடியாது, அல்லது நிதிஷ்குமாரின் கட்சி +200 வர முடியாது, திமுக +200 வர முடியாது. +250 இதில் இருக்கிற கட்சி எது? பாரதிய ஜனதா. +300 அதை வரவிடாமல் தடுக்க வேண்டும். அதாவது +200 +250 அவர்கள் ஈஸியாக அந்த அலகை தாண்டி விடுவார்கள். அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இத்தகைய முயற்சி தேவைப்படும் போது சரத்குமார் மாதிரியான தலைவர்களுக்கு வெவ்வேறு கொள்கைகள் இருக்கின்றன. உதாரணமாக அதானி கொள்கை, அதானி எதிர்ப்பு. அதானி எதிர்ப்பு என்கிற கொள்கையில் சரத்பவாரின் பார்வை வந்து வேறுவாக இருக்கிறது, ஆனால் பிற கட்சிகளின் பார்வை வேறுவாக இருக்கிறது. இப்படி பல நேரங்களில் அவரது மாறுபட்ட பார்வை காரணமாக அவர் யூபிஏ என்கிற அந்த பதாகைக்கான கன்வீனராக முடியாது. அதற்கு ஏற்ற நபர் வந்து நிதிஷ்குமார் என்பதுதான் என் கருத்து. ஏற்கனவே டெல்லி மும்பையில் இருக்கிற பிபிசி அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது.
இப்ப பிபிசியின் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக செய்தி வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? பழிவாங்கல் நடவடிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன். காரணம், வருமான வரித்துறை நடத்தியது சோதனை அல்ல, அது வந்து ஒரு சர்வே என்றுதான் ஆரம்பத்தில் கூறப்பட்டது. வருமான வரித்துறை சோதனை நடத்தும் போது ஆரம்ப கட்டத்திலே வந்து சர்வே என்று சொல்லப்படுகிற ஒரு கண்காணிப்பு அல்லது ஒரு ஆய்வு நடக்கும். அது வந்து சாதாரண நிறுவனங்களுக்கும் அது பொருந்தும். நான் வருமான வரித்துறைக்கு எதிரான வழக்குகளில் ஆஜரான ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலே இதை கூறுகிறேன். அதற்கு பிறகு அந்த சர்வே ரிப்போர்ட்டை வைத்து வருமான வரித்துறையின் உயர் அதிகாரிகள் வாரண்ட் பிறப்பிப்பார்கள். பிற வாரண்டுகளுக்கும் வருமானத்துறை வரித்துறை வாரண்டுக்குமான வித்தியாசம், மற்ற வாரண்டுகள் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படுபவை. வருமான வரித்துறைக்கு மட்டும் அந்த சிறப்பு அதிகாரம் இருக்கிறது. அவர்களின் மேலதிகாரிகள் அந்த வாரண்டை அவர்கள் போடுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. நாங்களே வந்து அதற்கு எதிரான வழக்குகளுக்கு போகும்போது இந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட விதம் இதைத்தான் முதலிலே வந்து அந்த விதத்தை தான் முதலில் நுழுகி ஆராய்வோம். அது தவறாக இருந்திருந்தால் ஒட்டுமொத்தமாக அந்த சர்வேயும் தவறாக முடியும், சோதனையும் தவறாக முடியும். அப்படி என்றால் இங்கு நடந்தது என்ன? சர்வே மட்டும்தான். காரணம், வாரண்ட் பிறப்பிக்கப்படவில்லை. வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டால் சோதனை, சோதனை என்றால் அதிலே வந்து ஆவணங்கள் கிடைக்கும். அந்த ஆவணங்களையே சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தரலாம். அப்படி என்றால் அமலாக்க பிரிவு என்பது வருமான வரித்துறை கிடையாது. அது வந்து வருமான வரித்துறை எப்போதுமே கூடுதல் வருமானம், மறைக்கப்பட்ட வருமானம், எஸ்கேப்டு இன்கம், இதற்கான வரியை வந்து வசூலிப்பது மட்டும்தான் அதன் வேலை. அது வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷனில் பெரும்பாலும் முடியாது. வரி, வட்டி, அபராத வட்டி, இந்த மூன்றே விஷயங்கள் தான் அதிலே. ஆனால் அமலாக்க பிரிவு அல்லது பிற பிரிவுகளுக்கு வந்து அது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அவர்களுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறது. எனவே எனது கருத்து என்னவென்றால், இவர்கள் வந்து அந்த சர்வேயில் கிடைத்த சில தகவல்களை வருமான வரித்துறையிடமிருந்து அமலாக்கத்துறைக்கு வந்து அவர்களுக்கு அனுப்பி அவர்களை வைத்து வழக்கு பதிய சொல்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது வந்து மிகப்பெரிய தவறு. அகில இந்தியாவுக்குமே வந்து பிற நாடுகளில் இது வந்து அவமானத்தையும் கழகத்தையும் ஏற்படுத்தும். காரணம், ஒரு ஊடக நிறுவனம் சுதந்திரமாக சில செய்திகளை வெளியிடுகிறது. பிபிசி இப்போது கர்நாடக தேர்தலுக்கு முன்பாக திப்பு சுல்தானை பற்றிய ஒரு ஆவணப்படம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது. திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சேர்ந்தவர், மைசூர் புலி என்று அழைக்கப்பட்டவர். இந்தியாவின் சுதந்திர போராளிகளில் அவரும் மிக முக்கியமானவர், மூத்த முன்னோடி என்றே சொல்லலாம், ஹைதர் அலியின் மகன். திப்பு சுல்தான் மசூதி குறித்த ஒரு பெரிய சர்ச்சை வந்து தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் நடந்து வருகிறது. பாரதிய ஜனதா தான் சர்ச்சையின் மூல காரணம். திப்பு பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று பாரதிய ஜனதா வந்து மறியல் எல்லாம் நடத்தியது. இதை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை பிபிசி தயாரித்துக் கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். எனவே அதற்கான ஒரு மிரட்டல் உத்தியாகத்தான் இது இந்த மாதிரியான ஒரு செய்தி வருகிறது என்பது எனது ஐயம். போக போக இதில் இருக்கின்ற பல நுணுக்கமான கோளாறுகள் நமக்கு புரிய வரும் என்பதுதான் எனது எண்ணம். நன்றி சார், நன்றி சார். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.